வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போறோம். ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 4 நாள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கூட. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும், நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு கிளாஸில் 10 கருப்பு உலர்ந்த திராட்சைகளை சேர்த்துட்டு, 10 பாதாம், 10 முந்திரி, 5 பேரிச்சப்பழம், 1 ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ், தேவைக்கேற்ப தண்ணியை சேர்த்துட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். இப்போ மார்னிங் நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே 2 பழுத்த செவ்வாழை பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு அரைப்பட்ட உடனே இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸுக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அது ஸ்வீட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த அளவு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸில் சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சமாக கட் பண்ண பாதாமை சேர்த்துக்கலாம். சூப்பரான டேஸ்டில் ட்ரை ஃப்ரூட்ஸ் பனானா ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.